ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் 2 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும், அண்ட் பேலன்ஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும். பட் இந்த கொரோனா பேண்டமிக்கால் உங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் குரூப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மே மந்தில் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கணும், பட் அது பண்ணலை. ஸோ கண்டிப்பாக குரூப் நோட்டிஃபிகேஷனும் ரொம்ப கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இத்தனை நாள் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, பட் இதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் காம்படிஷன் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ குரூப் நடக்க போகுது. ஸோ காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த காம்படிஷனில் கம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த 3 நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாம் டேட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் டைம் தராங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தோம், அண்ட் முன்னாடி நிறைய யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க, லைக் டிஎன்பிஎஸ்சி வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் 2 மந்த்ஸ்னா 2 1/2 மந்த்ஸ்னு டைம் கொடுப்பாங்க, டைம் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் கிடையாது, இப்போ உங்களுக்கு 3 மந்த்ஸ் தாராளமாக டைம் தராங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லி இல்லாமல் இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸ் டைம் கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் புது டாபிக்ஸ் படிக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் கூடிய 2 மந்த்ஸுமே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் புது டாபிக்ஸ் படிக்கவே கூடாது, ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கே அந்த 2 மந்த்ஸ் பத்தாது. ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆஃபீஸராக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்துடுவீங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்கன்னா போதும், மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக தமிழ் அப்படின்றனால. ஸோ இன்டர்வியூவும் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஸோ அதிலே உங்களுக்கு இன்டர்வியூ பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அண்ட் ஆல் தி பெஸ்ட், எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் நம்ம சைட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.